ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. புஷ்பேஷு ஜாதி, புருஷேஷு விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள். புஷ்பங்களில் ஜாதி சிறந்தது. புருஷர்களில் பெரியவர் விஷ்ணு, பெண்களில் சிறந்தவள் ரம்பா, நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என்பதுதான் இதன் பொருள். காஞ்சிபுரம் என்றவுடன் நமக்கு முதலில் ஞாபகம் வருவது காமாட்சி அம்மனும் உமாச்சி தாத்தாவும் தான். அது யாருங்க உமாச்சி தாத்தா? காஞ்சிபுரத்துக்கு போய் உமாச்சி தாத்தா யாருன்னு ஒரு குழந்தைக்கிட்ட கேட்டால் கூட அது மகா பெரிவாளை காமிக்கும். இவரது இயற்பெயர் சுவாமிநாதன். இவர் தமிழ்நாட்டில் தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரத்தில் 1894 May 20 அனுஷ நட்சத்திரத்தில் ஸ்மார்த்த பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரி. இவர் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணிபுரிந்தவர். சுவாமிநாதன் திண்டிவனத்தில் உள்ள ஆற்காடு மிஷன் பள்ளியில் பயின்றார். இவர் வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் அனைத்தையும் ஆழமாக கற்றவர். 1907 சுவாமிகள் திண்டிவனத்தில் கிறிஸ்டியன் மிஷன் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது கலவை என்ற இடத்தில் அப்போதைய சங்கராச்சாரியார் சித்தி அடைந்து விட்டார். ரிக்வேதம் படித்தவரும் மடத்தில் இருந்தவருமான அவரது தாய் வழி உறவினர் ஒருவர் அடுத்த சங்கராச்சாரியாராக நியமிக்கப்பட்டார். அதற்காக தன் அம்மாவுடன் காஞ்சிபுரம் செல்கிறார் பரமாச்சாரியார். அவருக்கு அப்போது 13 ஆனால் திடீரென்று சங்கராச்சாரியாராக நியமிக்கப்பட்ட அவரது உறவினரும் ஜுரத்தின் உச்சக்கட்ட நிலையில் உயிரிழந்து விட்டதால் அவரையே அடுத்த சங்கராச்சாரியாராக நியமித்து விட்டார்கள். இவர் அறிவு கூர்மையுடையவர், ஆன்மீக நாட்டம் கொண்டவர். சுமார் 18 பேச, எழுத, படிக்க தெரிந்தவர். கல்வெட்டில் இருக்கும் மொழிகளை இலக்கணத்தோடு விவாதிக்கும் திறமை பெற்றவர். தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் இந்து மதத்தின் தத்துவங்களை புத்தகமாக எழுதியுள்ளார். இவர் 3 கால்நடையாகவே இந்தியா முழுவதும் வலம் வந்து பக்தி நெறியை பரப்பியுள்ளார். சாப்பிடுவதற்கு எண்ணற்ற உணவுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தவிர்த்து நெல் பொறி போன்ற உணவுகளை ஒருவேளை மட்டும் சாப்பிடுவார். அந்நிய துணிகளுக்கு எதிராக சுதேசி இயக்கம் நடந்தபோது கதராடைக்கு மாறினார். தனது சீடர்களையும் அவ்வாறே செய்யுமாறு அறிவுறுத்தினார். காஞ்சி மடத்தின் தலைவராக 87 இருந்து வந்தார். உண்மையான துறவு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவரை மகா பெரியவா என்று சொல்வார்கள். மகா பெரியவா பற்றி பேசாதவர்கள், சொல்லாதவர்கள், நினைக்காதவர்கள், புகழாதவர்கள் கிடையாது. ஏன் அப்படி ஒரு விசேஷம்? ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அவர் ஒரு நடமாடும் கடவுளாக இருந்தார். இவ்வளவு சாதாரணமாக, எளிமையாக, அமைதியாக பார்த்தவுடனே பக்தி வரும்படி தோற்றமளிப்பார். தான் ஒரு மதகுரு, மடாதிபதி, உலகமெல்லாம் புகழும் பேரும் பெற்றவர் என்கிற படாடோபம் கடுகளவும் இல்லாமல் ஏழையிலும் ஏழையாக மாட்டு தொழுவத்தில் கிணற்றடியில் கட்டாந்தரையில் இருந்த ஒரு மகான். பணத்தை தொடாத ஒரு தெய்வ புருஷர் உண்டா? பார்த்திருக்கிறோமா? இனி பார்ப்போமா? இல்லை இல்லை என்று அழுத்தமாக யோசிக்காமலேயே சொல்ல முடிகிறதல்லவா? அதனால்தான் அவர் மகா பெரியவா. அப்படி இல்லை என்றால் மகா பெரியவா என்ற பெயர் பெற முடியுமா? அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.